அலைக்கும் ப்ளீஸா ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்டிங்கே வந்து நல்லா ஒரு ரெய்னி கிளைமேட்டோட ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ ரெயினுக்கு அப்புறம் பாருங்கள், செம்ம கிளியராக இருக்குது ஸ்கையே. இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியான விலாகு, பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ரெண்டு ரெசிபீஸ் காட்டியிருக்கேன். ஸோ மார்னிங் ரொட்டீன் அப்படின்றாலே நம்மளுக்கு காஃபி இல்லாமல் இருக்காது. அதுவும் இந்த தடவை புதுசாக நான் இந்த மால்குடி காஃபி ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஃபில்டர் காஃபி தான். டேஸ்ட் ஆக்சுவலி செம்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, காஃபி போட்டாச்சு. இப்போ உட்காந்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான் அந்த காஃபியை. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரிட்டானியா பிஸ்கெட் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த எடிஷன் வர வரையும் அதை கண்டிப்பாக நான் வாங்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு கீரை ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளானது. ஸோ அதுக்கான வேலை கீரையை அந்த க்ளீன் பண்ணுறது அந்த வேலையை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ திடீர்னு கிடச்சது இன்றைக்கி கீரை. மோஸ்ட்லி எங்கள் சைடில் வந்து கீரை கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு தான். ஸோ ஓகே, வந்ததோட நம்ம இன்றைக்கி கீரை ஆக்கிடுவோம்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேலை தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு ரெசிபி உங்கள்கிட்ட காட்டிடுறேன். மோஸ்ட்லி நான் அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து இது ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். இட்லி உப்புமா செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பிகாஸ் லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்துச்சு, சரி ஓகே அதை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ண, ஒரு இட்லி உப்புமா செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு கீரையை சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இட்லி உப்புமா செய்ய வந்தாச்சு. ஸோ எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரில. எனக்கு இட்லி உப்புமால கொஞ்சோண்டு அந்த இட்லி பொடியை போட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் கோதுமை காஞ்சிட்ருக்குது. ஸோ அதை லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷஃபில் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்திருக்கிறேன். என்னென்ன பாரு, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த மயில் எப்படியாச்சும் கிட்டே நான் வரும், நம்மளும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மயில் இந்த சைடு வந்து. ஆக்சுவலி சரி ஓகே எடுப்போமே அப்படின்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். வீட்டுக்கு அந்த சைடு போகுது, இந்த சைடு போகுது, பட் வீட்டுக்கு நேராக வரவே மாட்டேங்குது. பட் அது துலுக்கி ஃபீலும் நின்றுக்கிட்டு அங்கே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு கத்திட்டு இருக்கிறதுனால அது கிட்டே வரல. ஸோ என்னால் முடிஞ்சது சரி ஓகே லைட்டாகவாச்சும் காட்டுவோமேன்னு சொல்லிட்டு வீடியோக்காக கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து மதியானம் லஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் பேங்க் வேலை இருந்துச்சு வெளியில் போகிறது. சரி ஓகே அதுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனா மழை எப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். பட் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ன சொல்கிறது பெரிய பெரிய மலை துளியாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ ஓகே அவ்வளோதான், அங்கே பேங்க்குக்கு போயிட்டு வந்தோம், சரியான மழை, ஸோ சீக்கிரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிபிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சோண்டு நான் ஊற்றிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு. ஸ்
ஸோ ஓகே, இப்போ கடுகு ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது ஜீரகம், அதுக்கப்புறம் பட்டை மிளகா. பட்டை மிளகா வந்து கொஞ்சம் காரத்துக்காக சேர்த்துருக்கோம், பட் அது நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு பட்டை மிளகா தான். அப்புறமா கொஞ்சோண்டு நறுக்குன பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பூண்டு இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப சும்மாவே எந்த டிஷ்ஷுக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட் பண்ணுறது தான். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ ஓகே, இப்போ வந்து நல்லா கொஞ்சம் அந்த ஆனியனு டொமேட்டோலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகத்தூள் அப்புறமா மல்லித்தூள் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கீரையை வந்து நம்ம வேக விடலாம். கீரையை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க, லைட்டாக அது பாயில் ஆகட்டும், அந்த கீரை குக் ஆகட்டும். ஸோ கீரை வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம், ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணியாச்சு, கீரை எல்லாமே ஆட் பண்ணி குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான் நம்மளோட இந்த சிம்பிள் கீரை டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட கீரை டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, பட் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தி ஆல்சோ. ஸோ அம்மாவோட ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. மோஸ்ட்லி வந்து நான் இந்த கீரைக்கு வந்து சப்பாத்தி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், பட் இன்றைக்கி வந்து ரைஸு கீரை அதுக்கப்புறம் எக்கோட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருக்கேன் ரெடியாக சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட் ரொம்ப குட்டியோண்டு ஒரு வ்ளாக் தான். ஸோ மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க, ரீஜா வ்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.